சிங்கப்பூரில் வளர்க்கப்படும் நண்டுகளை சுவைத்து பார்க்க ஆசையா? எதிர்காலத்தில் அந்த ஆசை நிறைவேறலாம். அதற்கு வகை செய்யும் புதிய நண்டு பண்ணை ஒன்று இன்று கிராஞ்சியில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. பொதுவாக சிறு குளங்களிலும் கடலிலும் நண்டுகள் வளர்க்கப்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நில பற்றாக்குறையையும் தாண்டி செங்குத்தாக அவற்றை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இந்த பண்ணை. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சேற்று நண்டுகளை வளர்ப்பதில் பண்ணை கூடுதல் கவனம் செலுத்துகிறது. மூணு வேளை சாப்பாடு போடணும். காலையில ஒரு வட்டி, மத்தியானம் ஒரு வட்டி, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நடை போடணும். வந்து நாங்கள் நைட்லாம் பார்த்துப்போம். அது வந்து தண்ணியை ரீகுலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். தண்ணி ஓடிக்கி வந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு மீன் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். மூணு வேலையும் போட்டுக்கிட்டே இருப்போம். மீன் தான் போடுவோம். அதுக்கு நண்டுக்கு மட்டும் மீன் தான் போடணும். ஏன்னா மீன் போட்டால் தான் அது வந்து சாப்பிடும். வேற எது போட்டாலும் அது சாப்பிடாது. சிங்கப்பூரில் நண்டு வளர்ப்பதற்கான உரிமம் பெற்ற நிறுவனம் இதுவரை இல்லை. அத்தகைய உரிமத்தை பெற காத்து கொண்டிருக்கிறது இந்த பண்ணை. உரிமம் கிடைக்கும் பட்சத்தில் புத்தம் புதிய உள்ளூர் நண்டுகளை சுவைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்க வருகிறது. லோக்கலா வளர்க்கறதா பிரச்சனை. ஏன்னா இம்போர்ட் பண்றப்ப 7-8 அது சாப்பாடு கிடைக்காது. அதனால அது சந்தம் மிளிஞ்சி போய் வரும். நம்ம சாப்பிடும், டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். லோக்கலா வளர்க்கறப்ப உங்களுக்கு ஏர் ஃப்ரேட் குறையும். உங்களுக்கு ஏர் ஃப்ரேட் குறையறப்ப உங்க காஸ்ட் ஆஃப் கிரேப்ஸும் உங்களுக்கு குறையும். உள்ளூர் நண்டுகளுக்கு இங்குள்ள மக்கள் தரும் ஆதரவை பொறுத்து இத்தகைய பண்ணைகளின் எதிர்காலம் அமையும் என்று கூறப்படுகிறது. வெளியூர்லேருந்து வாங்குறது வந்து ஐ திங்க் இல் பி ஆல்சோ கொஞ்சம் கூட காசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்கு. ரெண்டாவது நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு சிங்கப்பூரில் வந்து ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களை வந்து நல்லா ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வாண்டில் இதுவரை 5,100 டன் நண்டுகள் வெளிநாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக வேளாண் உணவு கால்நடை வாரியம் கூறுகிறது. உள்ளூர் நண்டு பண்ணைகள் வளரும் பட்சத்தில் இறக்குமதிகள் குறைய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.